안주예요. 연주. PSNA Empathic Fine Arts Annual Day Celebration கொண்டாடி கொண்டு இருக்கோம். ஆனுவல் டே செலிப்ரேஷனில் வந்து சுமார் 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பசங்க. இதில் வந்து வோக்கல், பரதநாட்டியம், கீபோர்ட், கிட்டார், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐயா MS விஸ்வநாதன் அவர் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டர் தியாகு சார் வந்திருந்தார். இவங்க முன்னிலையில் வந்து இன்றைக்கி வந்து பசங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எங்கள் பசங்க வந்து கீபோர்டெலாம் வந்து ட்ரினிட்டி லண்டன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ஸ்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சில பேர் வந்து 4-5 பேர் கிரேட் 4 வாங்கியிருக்காங்க. ஒரு 10 பேர் கிரேட் 1 வாங்கியிருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து கிரேட் 2 வாங்கியிருக்காங்க. இன்னும் பரதநாட்டியமில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடிச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. நான் வந்து சுகுமார், மேனேஜிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மேடம் வந்து மது, அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இதாவது இப்போ இந்த ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் நீங்கள் கர்நாடிக், வெஸ்டர்ன் ரெண்டுமே சொல்லிக் கொடுக்குறீங்களா? கர்நாடிக், வெஸ்டர்ன் ரெண்டுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். டான்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்களா? பரதநாட்டியம் டான்ஸும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். வெஸ்டர்ன் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். கிளாசிக்கல் வெறும் பரதநாட்டியம் கற்றுக்க அந்த மாதிரி இல்லை, வெறும் பரதநாட்டியம் மட்டும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். சரி சார், எந்தெந்த ஏஜில் இருக்க பசங்களாம் வந்து உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்? ரைட் ஃப்ரம் 4 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்டர்லி பர்சன் வந்து ஒரு அபவுட் 60 இயர்ஸ்லாம் கீபோர்டு கற்றுக்குறாங்க. இப்போது ஆமாம், கீபோர்டு கற்றுக்குறாங்க. மென்டலி ரிட்டையர்ட் பசங்களும் எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. கீபோர்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது டி நகரில் எந்த இடத்துல சார்? டி நகர் பாண்டி பசாரில் இருக்க எங்கள் இன்ஸ்டியூட் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஏர் கண்டிஷன். அது நிறைய பசங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூலில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் எடுக்கிறீங்க, கிளாஸஸ் எடுக்கிறீங்களா இல்லை? இல்லை, வி மேனேஜ். ஆமாம், நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கீபோர்டுக்கு தனி கிட்டார் மாஸ்டர்ஸ், கிட்டாருக்கு தனி மாஸ்டர்ஸ், பரதநாட்டியம் தனியாக மாஸ்டர்ஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சிங்க இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு? உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நீங்கள் மியூசிஷியனாக இருக்கணும். எனக்கு சின்ன வயசில் ஆசை இருந்தது மியூசிக் கற்றுக்கணுன்னு, முடியல. அதனால் இப்போ வந்து மியூசிக் கிளாஸஸ் வச்சு நடத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் பசங்களுக்கு. மேடம், நீங்கள் சொல்லுங்கள். மேடம், மது, நான் வந்து MBA HR முடிச்சிருக்கேன்.
நான் வந்து என்னோடய காலேஜ் டேஸில் வந்து கல்ச்சுரல்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை, பட் நான் வந்து அது எல்லாமே எதுவுமே கற்றுக்கல. அதுதான் கிளாசிக்கல் ஃபோக் எல்லாமே எனக்கு நல்லா ஆடுவேன். கிளாசிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்கலாமேன்ட்டு ஒரு ஆசை, அதனால் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ பரதநாட்டியம் வந்து ஃபேமஸாக இருக்குது. கதாக்களிலாம் வந்து ஒரு சில பேர் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சேர்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அதுமாரி வரவங்களுக்கு நாங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் கொடுப்போம். நடனம் மட்டும்தானா இல்லை வந்து பாட்டுக்கு பாட்டு இந்த மாதிரி வோக்கல்னு வோக்கல் சொல்லி கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் என்ன மாதிரி வோக்கல் வந்து கிளாசிக் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இப்போ நாட்டுப்புற பாடல்லாம் இன்னும் நாங்கள் அந்த விவரம் யாருக்கும் வரல. அது மாதிரி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதெல்லாம் செய்வோம்.